ஹிந்தி தெரியாது போடா, தமிழ் பேசும் இந்தியன் நான். இதை தான் 1965 நம்ம சொல்லுகிறோம். ஆனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு காதில் இது உழுதா உழையானே தெரில. ஒருவேளை இதெல்லாம் ஒரு சில பொலிட்டிக்கல் ரீசன்களை வந்து அப்பப்போ இவங்க வந்து தேவைப்படும் போது அந்த பிரச்சனை அப்படி கிளப்பி விட்றாங்களான்னு கூட தெரில. இந்த வீடியோவில் இந்தியாவில் இந்தி திணிப்பு சாத்தியமே இல்லைன்றதுக்கு 34 காரணங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பேட்டா, ஹிந்தி அம்மாடா நேஷனல் லாங்குவேஜ் ஹை. சரி, நீங்கள் போய் இப்படி ஓரமாக உட்காந்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இந்தியாவில் இந்திய தேசிய மொழி ஹிந்தி அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய பொய். இந்தியாவுக்கு தேசிய மொழியே கிடையாது. இந்தியாவில் 22 லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த 22 லாங்குவேஜஸும் அஃபிஷியல் லாங்குவேஜஸ், அவ்வளோதான். ஆர்டிக்கல் 351 படி இந்தியாவில் இந்தியை ப்ரொமோட் பண்ணலான்னு தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லுதே தவிர, இந்தியை திணிங்க அப்படின்னு எந்த நேரத்துலையும் எங்கேயும் குறிப்பிடவே இல்லை. இதுக்கும் மேலே இந்தியா வானாபாயங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பல உயிர்கள் வந்து போயிருக்குது. இதுக்கு மேலே இந்தியாவில் தூக்கி வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உயிரிழப்புகள்லாம் வந்து சுத்தமாக காரணங்கள் அற்ற உயிரிழப்புகளாக ஆகிடும். ஹிந்தி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஹை, கிளாசிக்கல் செம்மொழி லாங்குவேஜ் ஹை. செம்மொழி வரிசையில் இந்தியெலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழே இப்போ தான் சேர்த்துருக்குறோம். இந்தியாவில் இருக்கிற இந்தியர்கள் எல்லாருமே ஹிந்தி பேசுகிறது கிடையாது. இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் படி இங்கிலீஷ் கூட இந்திய நேஷனல் லெவலில் பயன்படுத்திக்கலாம். அப்படி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிறாங்க. அரே தும்கோ சமஜமே நையாட்டா, இந்தி நார்த்துல பேசும், ஈஸ்டில் பேசும், வெஸ்ட்டில் பேசும், சவுத்தில் மட்டும் ப்ராப்ளம் பேசும். உங்களை உட்கார தானே சொன்னேன் போய். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, பஞ்சாபு, வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி, மிசோரம், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் நாகாலாண்டு, இத்தனை மாநிலங்களும் ஆரம்பத்திலிருந்தே ஹிந்தி வேணாம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் கூட நீங்கள் உங்களுடைய தாய்மொழியிலே கூட பேசலாம். வெறும் 12 மாநிலங்கள் மட்டும்தான் இந்தியை வந்து அதிகாரப்பூர்வமான மொழின்னு ஒத்துருக்குறாங்க. 35 மாநிலங்களில் இந்தியாவே வேற்றுமையில் ஒற்றுமைன்னு ஒரு பெரிய தத்துவத்தை அடிப்படையாக வச்சு அதுக்கு மேலே ஒரு கட்டப்பட்ட ஒரு நாடு தான். அதில் வந்து ஒரு மொழியை திணிக்கிறது வந்து எப்படி வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படி ஆகும்? பஷாப், அம் இந்தி பேசுகிறான், டூம் இந்தி பேசுகிறான், இந்தியா யுனைட்டாக இருக்கிறான், அமெரிக்கா பாரு எல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறான், ஒன்றா இருக்கிறான். அமெரிக்காவில் மொத்தம் 300 மொழிகள் இருக்குது. ஆனால் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு மொழி தான், இங்கிலீஷ் மட்டும்தான். உங்களுக்கு இந்தியாவும் இதே நிலைமையில் வந்து மாறணும்னு அப்படி ஆசையா? இந்தியா அப்படின்னா ஒரே ஒரு மொழி தான், இந்தி எல்லா வழியும் ஊற்றி முடுங்கன்னு ஆசையா? இந்தியாவிலேயே மொத்தம் 19,500 தாய்மொழிகள் இருக்குது. ஹிந்தி மட்டும்தான் இந்தியா ஒன்றா சேர்க்கணுன்றதே ஒரு மிகப்பெரிய பொய். ஏன், நம்ம அப்போ இப்போ ஒன்றா இல்லையா? இந்தியாவில் மொத்தம் 220 மொழிகள் வந்து கடந்த 50 வருடங்களில் அழிஞ்சிருக்கு. இந்த ஹிந்தி திணிப்பு ஒருவேளை உண்மையாச்சு அப்படின்னா இன்னும் பல மொழிகள் வந்து அழிவை நோக்கி தான் போகும். கலாச்சாரங்கள் கூட வந்து மொழியை அடிப்படையாக வச்சு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு மொழி போகுதுன்னா அந்த கலாச்சாரமும் அது கூடயே சேர்ந்து போயிடும். தேவன் வரும்போது யார் வேணால் ஒரு மொழியை புதுசாக கற்றுக்கலாம். நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் கூலி தொழிலாளி இங்கே வந்து ஒரிசாலேருந்து அசாம்லேருந்து வராருன்னா அவர் இங்கே வந்து ஒரு 6 தமிழ் பேசுவார். இங்கேருந்து ஒரு ஆள் நார்த் இந்தியாவுக்கு வேலைக்கு போகிறாருன்னா அவர் அங்கே போய் சூப்பராக ஹிந்தி பேசுவார். ஹிந்தி மட்டும் கிடையாது, எந்த நாடு வேணால் போய் எந்த மொழியை வேணால் அவர் தேவைப்படும் போது கற்றுக்கலாம் யார் வேணால். இதுக்கு மேலே தான் இந்தியை திணிப்போம் அப்படின்னா ஸ்கூல்லலாம் கொண்டு வரோம் அப்படின்னா இது ஒரு பெரிய சுமையாக தான் ஆகிடும். ஏற்கனவே வந்து இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் நடுவில் பசங்க மாட்டி முடிச்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ ஹிந்தி வந்து அவங்களுக்கு ஒரு இன்னொரு அடிஷ்னல் ஒரு சுமையாக தான் ஆகும். இன்னத்துக்கு 60% மக்கள் ஹிந்தி பேசாத மக்கள் ஹிந்தி பேசுகிற வெறும் 40% மக்களை வந்து ஏன் பின்தொடரணும்? அவர் ஹிந்தி போல்டா சப் ஸ்டேட்ஸை மில் சக்டா. ஹிந்தி பேசுனா இந்தியாவில் இருக்கிற வெறும் 40% மக்கள் கூட தான் நம்மளை கனெக்ஷனில் வச்சுருக்கோம். இங்கிலீஷ் பேசுனா உலகம் பூரா நம்ம வந்து கனெக்டடாக இருக்கலாம். இங்கிலீஷ் வந்து ஒரு அந்நிய மொழி அப்படின்னா ஹிந்தி பேச தெரியாத ஹிந்தி மாநிலங்களுக்கு எல்லாமே இந்திய ஒரு அந்நிய மொழி தான். இந்தியை உள்ளே கொண்டு வந்துட்டா இங்கிலீஷ் வெளியில் போயிடும் அப்படின்றதே ஒரு சரியான ஒரு டுபாகோர் தான். ஹிந்தி எந்த காலத்துலேயுமே இங்கிலீஷை வெளியில் அனுப்ப போகிறதே கிடையாது. ஃபேஸ்புக் எதில் யூஸ் பண்ணுறோம், ட்விட்டர் எதில் யூஸ் பண்ணுறோம், மொபைல் ஃபோன்ஸை முக்கால்வாசி எதில் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணுறோம். இந்தியா பூரா ஹிந்தி தான் வந்து பேசணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை எதுக்கு மொழியின் அடிப்படையில் பிரிக்கணும்? ஜப்பானில் ஜப்பனீஸ் போல்ட்டா, சைனாவில் சைனீஸ் போல்ட்டா, இந்தியாவில் ஹிந்தி ஹீ போல்னா படிகா, ஹிந்தி பேசுவோம். தப்பு தப்பு, பயங்கர டேஞ்சரஸான விஷயம் இது. பாகிஸ்தானும் வெஸ்ட் பெங்காலுக்கும் வந்து பிரிவு ஏற்பட்டதுக்கு காரணம் தனித்தனி நாடானது காரணம் மொழி. ஸ்ரீலங்காவில் பல வருஷமாக நடந்த கொடூர போருக்கு காரணம் மொழி. இந்தியாவிலையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. நீங்கள் தேசிய மொழி ஆகணும்னு கட்டின அழுகிற இந்த இந்தியோட பேரே வந்து ஒரு பர்ஷிய மொழிக்கானது தான். செம்மொழிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய செம்மொழிகளுக்கு சூப்பரான ஒரு சிறப்பு இருக்குது. இந்த சிறப்பு எல்லாமே ஹிந்தி திணிப்பு கண்டிப்பாக குலைக்கும். இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் வந்து நிறைய ஹிந்தி பேசுகிறவங்களில் உள்ளது. ஆனால் 2019
19ல இந்த இந்தி சப்ஜெக்ட்ல ஸ்கூல்ல 10 லட்சம் பேருக்கு மேல ஃபெயில் ஆனாங்க. இந்தி பேசுற மாநிலத்திலே இவ்வளவு குழப்பம் இருக்கு அப்படினா இந்தி பேசாத மாநிலங்கள்ல இது ஒரு தேவையில்லாத ஒரு மொழியாக எடுத்துன வரும்போது எவ்வளவு குழப்பங்கள் கல்வியில நேரும் பாத்துக்கோங்க. இந்தியால இந்தி தெரிஞ்சாதான் வந்து முன்னேற முடியும், இந்தி தெரிஞ்சாதான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆக முடியும்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து பிரபுதேவா இந்தி தெரியாமல் தான் அங்கே போய் ஸ்டார் ஆனார். அங்கேருந்து பல பேர் தோனிலாம் இங்கே வந்து தான் வந்து தமிழ் மக்கள் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக அவரை வந்து சூப்பராக ஒத்துக்கிட்டாங்க. இந்தியாவில் ஷைன் ஆகிறதுக்கு இந்தி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. இந்த இந்தி திணிப்புன்ற பேரில் கவர்மெண்ட் வந்து நாங்கள் எல்லாமே இந்தியில் தான் சொல்லுவோம், விளம்பரங்கள் கூட இந்தியில் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவெடுத்து இந்தியிலே விளம்பரங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களேன், அதில் செலவு பண்ணுற காசு எல்லாமே வந்து மக்கள் பணம் வரி பணம் குப்பையில் போகிறதுக்கு சமம். ஏன்னா ஒரு விளம்பரத்துடைய நோக்கமே வந்து பல பேர் அது போய் சென்று அடையணும்னு தான். நீ வாட்டு கோடிக்கணக்கில் காசு செலவு பண்ணி விளம்பரங்கள்லாம் போட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த விளம்பரத்தில் போகிற காசுலாம் வேஸ்ட்டு தானே. இந்தி பேச தெரியாத இந்த திரைப்பட துறையெல்லாம் இருந்து பார்த்தீங்களா, இப்போ தமிழ் திரைப்படத்துறை, மராட்டிய திரைப்படத்துறை, ஒரியாலகிற ஒரியா திரைப்படத்துறை, இவங்கெல்லாம் வந்து இந்தி திணப்புலாம் ஓவராட்சின்னு சொல்லுவாங்க. பல வருஷம் உடனே நடக்காது, ஒரு 10 வருஷம் ஒரு 20 வருஷம் டவுன் தி லைன் என்ன ஒன்றா இந்த துறைகள்லாம் வந்து இந்தி படங்களாலேயே அமுகப்படும். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மொழி திணிப்பு தான். அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அது ஃப்ரீயாக போயிடும்ல, அப்புறம் எல்லாமே காலியாகிடும். ஸ்டேட் டெலிவிஷன் சேனல்ஸு, ஸ்டேட் நியூஸ் பேப்பர்ஸு, இதெல்லாமே வந்து மற்ற மொழிகள் இந்தி அல்லாத மொழிகள் இருக்க நியூஸ் பேப்பர் டிவி சேனல்ஸ்லாம் வந்து அப்படியே படிப்படியாக அதெல்லாமும் அமுக்கப்படும். பிஎம் ஹிந்தி ஒன்லி போட்டாக பிஎம் ஆனால் இந்தியில் பேசிக்கலாம். அதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு மாநில முதலமைச்சர்களுக்கு இந்தி தெரியணும்ல. இவர் தான் வந்து நம்ம பிரதமர் வந்து இந்தியில் வந்து ஜூம் கால் மாதிரி ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்து பேசினுக்கிறாரு மாநில முதலமைச்சர்கள்லாம் வச்சு. இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சரி எல்லா மாநில முதலமைச்சரும் நீங்களாம் வந்து உங்கள் கருத்தை சொல்லுங்க பண்ணும் போது மிசோரம் சீஃப் மினிஸ்டர் வந்து இவ்வளோ நேரம் நீங்களாம் என்ன பேசினீங்கன்னு எனக்கு தெரில, ஏன்னா எனக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை கூட தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து மண்டையை குழப்பி நீ என்ன பண்ணுறது தெரியாது, சரி சரி விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டருக்கே ஒரு நேஷனல் லெவலில் நடக்கிற ஒரு மீட்டிங்கில் என்ன பேசினாங்கன்னே தெரில, இது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு செயல். டோட்டல் டைம் வேஸ்ட்டு, டோட்டல் மக்களுடைய டைம் வேஸ்ட்டு, மக்களுடைய பைசா வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. வெள்ளக்காரன் இந்தியாவில் இருக்கும் போது நம்ம எல்லாம் வந்து வெள்ளக்காரங்களுக்கு அடிமையாக இங்கிலீஷுக்கு அடிமையாக வந்து வாழ்ந்து நிற்கிறோன்றதை நம்ம வந்து உணர்ந்துக்கிட்டே இருந்தோம், இப்போயும் அப்படி தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வந்து இந்தி தான் எல்லாம் பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் இந்தி பேசாத மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்திக்காரன் கீழே நம்மலாம் அடிமையாக வாழ்ந்து நிற்கிறோமோனு ஒரு தப்பான ஒரு எண்ணம் உருவாயிடும், கண்டிப்பாக உருவாகும். இது எல்லாத்துக்கும் மேலே சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு அவங்களுடைய தீர்ப்பை இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் புரியணும், அதனால் இந்தியாவில் இருக்கிற லிங்க் லாங்குவேஜில் தான் இந்த தீர்ப்பு வழங்கணுன்றதை ஆரம்பத்துலேருந்து இந்நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நிறைய பேர் ஹிந்தி தெரியாது, நிறைய மாநிலங்களில் மக்களுக்கு ஹிந்தி தெரியாது, திடீர்னு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியில் தான் பேசணும்னு சொல்லிட்டு தீர்ப்பெல்லாம் இந்தியில் வழங்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்காங்களேன். இப்போ குற்றவாளியாக இருக்கிறவங்களை நம்மளுக்கு தூக்கு போட்டாங்களா, இல்லை நம்மளுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்களா, நம்மளை குற்றவாளின்னு சொன்னாங்களா, இல்லை விட்டாங்களா வீட்டுக்குன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, எவ்வளோ குழப்பங்களுக்கு இது ஆளாகும். இந்தி திணிப்பு உண்மையிலே எப்படி இருக்குன்னா இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா என்ன தான் இங்கிலீஷில் லிங்க் லாங்குவேஜ் இருந்தாலும் கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த பசங்களுக்கோ இல்லை சரி இல்லை பல மக்களுக்கோ சரி இங்கிலீஷ் அப்படின்னாலே கொஞ்சம் தெரிச்சு பயந்து ஓடுவாங்க. இது லட்சத்தில் சிட்டியில் இருக்கிற பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, தமிழில் ஃபெயில் ஆவாங்க. இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் நடக்கும் போது இவ்வளோ பிரச்சனை இல்லை, இந்தி திணிப்பை உள்ளே கொண்டு வர்றது எப்படி தெரியுமாறியுது, ரசம் சாதம் சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட போகல, அந்த ரசம் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கு நடுவில் பான்பராக போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்தி திணிப்பு உள்ளே வச்சாங்கன்னா. நீ போய் கொஞ்சம் எடு ரெஸ்ட்டு, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.